ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எண்ணாம புஸ்தகம் 20:9 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். அருமையானுள்ளே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென மோசஸ் எரர் என்பது, மோசையினுடைய தவறு என்பது. மனித வாழ்க்கையிலே நானும் நீங்களும் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறோம். தவறு செய்யாத ஒரே ஒருவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய தவறுகள் மூலமாக ஏராளமான படிப்பினைகள், லெசன்ஸ் நாம் கற்று வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பிறருடைய வாழ்வின் தவறுகள் மூலமாகவும் நல்ல படிப்பினைகளை பெற்று வருகிறோம். இந்த மோசையினுடைய தவறு மூலமாக சில நல்ல படிப்பினைகளை கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. அங்கே வேதாமத்திலே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணாம புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அந்த எண்ணாம் புஸ்தகம் 20:1 காதேஸ் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருக்கிறார்கள். அங்கே தங்கியிருக்கும் போது தண்ணீர் இல்லை. ஆகவே லட்சக்கணக்கான மக்களுக்கு தண்ணீர் இல்லாத அந்த சூழ்நிலையில் வனாந்திரத்திலே மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், கலகம் பண்ணுகிறார்கள். மோசே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் விழுந்து அவன் ஜபம் செய்கிறார். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? நீ போய் கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்றார். ஆகவே மோசே ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து போகிறான், ஆரோனும் கூட போகிறான். என்ன செய்கிறான் என்றால், எண்ணாகமம் 20:11 மோசே தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. எண்ணாகமம் 20:6 மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஜனங்களுடைய அழுத்தங்கள், நெருக்கங்கள் இவைகள் வரும்போது மோசையினுடைய நிலையை அங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உறுதியாக இருந்தாலும் குடும்பத்தார் கொடுக்கிற நெருக்கங்கள், திருச்சபையார் கொடுக்கிற அழுத்தங்கள், நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே வருகிற பிரச்சனைகளின் மூலமாய் வருகிற அழுத்தங்களினாலே அநேக சமயங்களிலே நாம் தடுமாறி விடுகிறோம், அல்லது நம்முடைய உறுதியிலிருந்து விலகி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டியதை செய்யாதபடி செய்ய தகாததை நாம் செய்து விடுகிறோம். இதே நிலைதான் இந்த மோசையினுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது. நான் மோசையின் வாழ்க்கையை குறித்து நான் சொல்வதனாலே மோசையை நான் கண்டனம் பண்ணுகிறேன் என்று பொருள் அல்ல. மோசையினுடைய இடத்திலே நானும் நீங்களும் இருந்தால் இதை காட்டிலும் ஏராளமான தவறுகளை செய்திருப்போம் என்பதுதான் உண்மையான, அது சத்தியமாக காணப்படுகிறது. மோசையினுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்தான்? பேச சொன்ன அந்த கண்மலையை 2 அடித்தான் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் யாத்ரா புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த யாத்ரா புஸ்தகத்திலே 17 நீங்கள் புரட்டுங்கள். யாத்ரா புஸ்தகம் 17 நீங்கள் புரட்டுங்கள். அங்கே வேத வசனத்திலே அங்கே சீன் வனாந்தரத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு ரெவீதிமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அப்போது அங்கு தண்ணீர் இல்லை. அந்த சமயத்திலே ஆண்டவரிடத்திலே ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே மோசே ஆண்டவரோடு பேசுகிறான், ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். ஜனங்களுடைய அழுத்தத்தினாலே ஆண்டவர் மோசையினிடத்திலே பதிலாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அங்கே யாத்ரா 17:6 வாசித்தால், அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். ஓரேப்பிலே ஆண்டவர் கண்மலையை அடி என்றார், உடனே தண்ணீர் வந்தது. ஆனால் காதேசிலே ஆண்டவர் சொல்கிறார், அந்த கண்மலையை அடிக்காதே, பேசு என்று சொன்னார். வேத வசனத்தின்படி வாசிப்போமானால் 1 Cor 10:4 அந்த கண்மலை யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் தான். ஆகவே ஒரு இடத்திலே ஆண்டவர் அடிக்க சொன்னார், ஒரு இடத்திலே பேச சொன்னார். ஆண்டவருடைய மனிதன், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியர்கள்,
ஆண்டவருடைய திருச்சபையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்ன, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு விதமாக அவர் நமக்கு வழிநடத்தல் தரலாம். அந்த வழிநடத்தலுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இங்கே வேதவசனத்தை பாருங்கள், அங்கே பேச சொன்ன இடத்திலே அவன் அடித்தான். ஆகவே தான் அருமையான உள்ளே ஓரேப்பிலே கீழ்ப்படிந்தவன் இங்கே காதேசிலே அவன் கீழ்ப்படிய மறுத்து போனான். காரணம் என்ன? அவனுடைய வாழ்விலே மக்கள் கொடுக்கிற அழுத்தங்கள் நெருக்கங்களினாலே. அருமையாக இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உறுதியாய் நிற்கிற உங்கள் வாழ்விலே ஒருவேளை மற்றவர்களுக்காக, குடும்பத்திற்காக, அல்லது மற்ற மக்களை பிரியப்படுத்துவதற்காக ஒருவேளை பல்வேறு தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு தவறுக்கு மேலே எத்தனை தவறுகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளிலே நீங்கள் முழுகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இங்கே வேத வசனத்திலே பாருங்கள், மோசே தவறு செய்தான். அழுத்தங்களிலே அவன் நிலை நிற்காதபடி, அழுத்தங்களின் நிலையிலே அவன் செய்தது என்ன? பேச வேண்டிய இடத்திலே அவன் அடித்தான். அற்புதம் ரெண்டு இடத்திலே நடந்தது. ஓரேப்பிலும் அங்கே அடித்தபோது அங்கே தண்ணீர் வந்தது. இங்கே காதேசிலே பேசு என்கிற இடத்திலே இவன் அடித்தபோது தண்ணீர் வந்தது. அற்புதத்திற்கு அங்கு குறைவில்லை. ஆனால் மோசேயினுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பிழையாக, தவறாக மாறியது. எண்ணாகம புஸ்தகத்தை மறுபடியும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 20 நீங்கள் புரட்டுங்கள். இந்த எண்ணாகம 20 நீங்கள் புரட்டும் பொழுது நீங்கள் வேதவசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே எண்ணாகம 20:12 வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேலின் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே மோசேயினுடைய அந்த பிழை என்ன விளைவை உண்டு பண்ணியது என்பதை சொல்ல விரும்புகிறேன். மோசேயினுடைய அந்த பிழை அல்லது மோசேயினுடைய அந்த எரர் என்ன செய்தது என்றால், ஆண்டவரை கனமண்ணவில்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக அவன் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரை விசுவாசியாத அந்த தன்மையை அது வெளிப்படுத்தியதாக காணப்படுகிறது. அருமையானவளே, இவன் ஆண்டவர் மேல் அதிக விசுவாசம் வைத்திருந்தால் ஆண்டவர் சொன்னபடி என்ன செய்திருப்பான்? அவன் அடித்திருக்க மாட்டான், பேசியிருப்பான். இவன் விசுவாசியாததினாலே, ஆண்டவரை அவன் கனம் பண்ணாததினாலே அங்கே பேச வேண்டிய இடத்திலே அடித்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. முதலாவதாக அவன் ஆண்டவரை கனமண்ணவில்லை, அவனுடைய வாழ்விலே விசுவாசம் காணப்படவில்லை என்பதை அங்கே எண்ணாம் புஸ்தகம் 20:12 நாம் காண முடிகிறது. உபாகம புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 3 நீங்கள் புரட்டுங்கள். அந்த 3 23 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உபாகம புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 3 அங்கே 23-29 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே 25 நான் வாசிக்கிறேன். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லிபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம் என்றார். அருமையானுள்ளே, ஆகவே மோசேயினுடைய அந்த பிழை என்ன நடந்தது என்றால், அவன் வாழ்க்கையிலே காணானை பார்க்க முடியாத அளவிற்கு, காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாத அளவுக்கு அது தடுத்து போட்டதை வேதாமத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானுள்ளே, நீங்களும் நானும் செய்கிற பிழைகள், ஒருவேளை பிழைக்க காரணம் மற்றவர்களாக இருந்தாலும், அந்த பிழையை நாம் செய்ததினாலே எதிர்காலத்திலே நாம் சந்திக்க போகிற அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்காதபடி அதை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்விலே நாம் பிழைகள் வராதபடி,
தவறுகள் வராதபடி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, ஆவியானவர் என்ன நடத்துகிறாரோ, அல்லது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறதோ, அதிலே நாம் உறுதியாக இருந்து கொண்டு வாழ்வோமானால் பிழையில்லாத கரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற அந்த நித்திய ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, மோசேயின் வாழ்வினுடைய அந்த பிழைகள் தவறுகள் எங்கள் வாழ்விலும் ஏராளம் உண்டு என்பதை ஒத்துக்கொள்கிறோம். அநேக சமயங்களிலே மனிதர்கள் கொடுக்கிற அழுத்தங்களினாலே, குடும்பத்தார் கொடுக்கிற அழுத்தங்களினாலே, ஊழியத்திலே வருகிற அழுத்தங்களினாலே, நாங்கள் செய்து வருகிற பல்வேறு பிழைகளுக்காக தவறுகளுக்காக மன்னிப்பை கேட்கிறோம். ஆண்டவரே, எதிர்காலத்திலே பிழைகளோ தவறுகளோ செய்யாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியாய் நிற்க பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.